நடிகர் திலகம் ஐயா சிவாஜி கணேசன் அவர்கள் திருப்பதி போயிட்டு வந்துட்டாரு அப்படிங்கிற காரணத்துக்காக திராவிட இயக்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார். திருப்பதி கணேசா திரும்பிப்போ. நல்லவேளை அவங்க திரும்பி நம்முடைய சிவாஜி கணேசன் ஐயா அவர்களை இந்த பக்கம் அனுப்பிச்சு வச்சாங்க. அற்புதமான படங்கள், திருவிளையாடல், திருவருட்செல்வர், தமிழும் தேசியமும், என்னங்க நம்முடைய ஏபி நாகராஜன் ஐயாவுடைய படத்தில் ரொம்ப அற்புதமாக வந்தது. அதெல்லாம் துணிச்சலாக அதை வந்து, அது பல அடக்குமுறைகள், அவர் வந்து தனிப்பட்ட முறையிலேயே மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டார். அவர் சிறைக்கு போயிடுவார், தலைமறைவாக இருக்க வேண்டிய சூழல், ஃபைனான்ஸ் இல்லை, இது மாதிரி பல பிரச்சனைகள். அந்த மாதிரி பிரச்சனைகளையெல்லாம் தாண்டி அந்த படம் தியேட்டரில் இன்னும் பெரிய அளவில் நம்மளால் வெளியிட முடியல. ஆனாலும் மக்கள் மத்தியில் அது ஒரு வரவேற்பை பெற்றது. ராமலக்ஷ்மி ப்ரொடக்ஷன்ஸ் பெருமையுடன் வழங்கும் நம்முடைய வீரமுருகன் அவர்கள், அவருடைய இயக்கம், எழுத்து இயக்கம் அவர். இந்த படத்தினுடைய பாடல் காட்சி வெளியீடு மற்றும் முன்னோட்டம் மிகப்பெரிய இயக்குனர்கள் திரு பேரரசு அவர்கள். நம்முடைய இயக்குனர்களிலேயே ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் ஐயா திரு உதயகுமார் அவர்கள். இவங்களோடு அமர்ந்ததை பார்க்கும்போது அவர், உதயகுமார் அவர்கள் அவருடைய பேச்சில் இந்த படத்தை, இந்த படத்தில் தயாரிப்பில், தொழில்நுட்பத்தில், இதிலெல்லாம் பங்கெடுத்து கொண்ட கலைஞர்களை வரிக்கு வரி சொல்லி, பாடல் வரிகளை குறிப்பிட்டு அவரை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு பாடல் வரிகள்னு சொன்னால் நிச்சயமாக தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரையும் இது இன்ஸ்பயர் பண்ணும். அந்த பாடகருடைய குரல், நடிப்பு, அவரே ஒரு தேர்ந்த இயக்குனர், தமிழகத்தில் வந்து சாதனை படைத்தவர். இப்போ தேசிய திரைப்பட விருது யாருக்கெல்லாம் கொடுக்கலாங்கிற அந்த தேர்வு குழுவிலே இடம்பெற்று அதிலே நம்முடைய தமிழ்நாட்டு திரைப்பட கலைஞர்கள், படைப்பாளர்கள் தயார் செய்த பொன்னியின் செல்வன் படம், அதே மாதிரி நம்ம அப்புக்குட்டி மாதிரி இருக்கக்கூடிய கலைஞர்கள், இவங்களுக்கெல்லாம் விருது கிடைப்பதற்கு அவர் அந்த தேர்வுக்குழுவிலேயே ரொம்ப நல்ல வாதங்களையெல்லாம் முன்வைத்து, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் தேசிய விருதுகள் கிடைக்கிறது, இப்போ அங்கே அவர் தேர்வு செஞ்சு கொஞ்சம் பேர்த்துக்கு தேசிய விருது கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பேச்சிலேயே இந்த படத்துக்கு அவர் ஒரு தேசிய விருது கொடுத்த மாதிரி ரொம்ப பிரமாதமாக அவர் இதை அனலைஸ் பண்ணிட்டார். அதே மாதிரி ஐயா முரளி ஐயா, அவரும் இந்த திரைப்பட உலகத்திலே மிகவும் அனுபவம் வாய்ந்தவர், ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளவர் இந்த திரைப்பட துறையில். அவர் வந்து இந்த திரைப்பட கலைஞர்கள், இயக்குனர், தயாரிப்பாளர்கள் இவங்க எல்லாத்தையும் பாராட்டியிருக்காங்க. நானும் ஒரு ஒரு நல்ல சினிமா ரசிகன். அது மட்டுமல்ல, நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் படம் நம்ம வீரமுருகன், உண்மையிலேயே முருகன் அப்படின்னா அழகன், ஆனால் வீரமுருகன் இவர் என்னங்க, அதனால தான் கிடுகு போன்ற திரைப்படம். அந்த படத்தை துணிச்சலாக அதை வந்து, அது பல அடக்குமுறைகள், அவர் வந்து தனிப்பட்ட முறையிலேயே மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டார். அவர் சிறைக்கு போயிடுவார், தலைமறைவாக இருக்க வேண்டிய சூழல், ஃபைனான்ஸ் இல்லை, இது மாதிரி பல பிரச்சனைகள். அந்த மாதிரி பிரச்சனைகளையெல்லாம் தாண்டி அந்த படம் தியேட்டரில் இன்னும் பெரிய அளவில் நம்மளால் வெளியிட முடியல. ஆனாலும் மக்கள் மத்தியில் அது ஒரு வரவேற்பை பெற்றது. கிடுகு திரைப்படம், திரைப்பட உலகத்தில் இப்போ அண்ணன்லாம் வந்து போராடி வந்திருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்திருப்பாங்க. மற்றவங்கெல்லாம் வந்து சாதாரணமாக சுமந்துட்டு போவாங்க, இவர் அப்படி இல்லை. வீரமுருகன் நினச்சி சுமக்கணும் இவர், புரியுதுங்களா, நினச்சி காலை கட்டிட்டு ஓட்டப்பந்தயத்தில் பங்கெடுத்துக்கிற மாதிரி. ஏன்னா அவர் தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கின்ற அந்த கொள்கைகள் அப்படி. இப்போ தமிழக திரைப்பட உலகம் மிகப்பெரிய தேசபக்தி, அந்த காலத்தில் நம்முடைய திரைப்படங்கள் எல்லாம் சுதந்திர போராட்டத்தை, தியாக பூமி, அந்த நாவலெல்லாம் படமாக எடுக்கப்பட்டது இல்லையா. திரைப்பட இயக்குனர்கள் அதில் திரைப்பட பாடல்கள் மூலமாகவே கதர்கொடி பறக்குது, வெள்ளைக்கோக்கு பறக்குது, இப்படியெல்லாம் ரொம்ப சுதந்திர போராட்டத்தை மையமாக வைத்து வந்தது. அதுக்கப்புறம் 1952 திராவிட இயக்கங்கள் தலையெடுத்தது இல்லைங்களா. அம்பாள் எந்த காலத்திலடா பேசினாள், ஒரே வசனம்தான், பராசக்தி, அப்புறம் அவங்களுடைய ஆதிக்கம். அதுக்கப்புறம் நம்முடைய ஐயா ஏபி நாகராஜன் அவர்கள், திரைப்படம்னாலே நாத்திகம், வடநாடு தென்னாடு
திராவிடம் அப்படி இருந்தது. ஏபி நாகராஜன் அவர்கள் தான், அவர் தமிழரசு கழகத்திலே பொருளாளராக இருந்தார். அருட்செல்வர் ஏபி நாகராஜன், அவருடைய படங்கள் வந்தது வரிசையாக. நடிகர் திலகம் ஐயா சிவாஜி கணேசன் அவர்கள் திருப்பதி போயிட்டு வந்துட்டாரு அப்படிங்கிற காரணத்துக்காக திராவிட இயக்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார். திருப்பதி கணேசா திரும்பிப்போ, நல்லவேளை அவங்க திரும்பி நம்முடைய சிவாஜி கணேசன் ஐயா அவர்களை இந்த பக்கம் அனுப்பிச்சு வச்சாங்க. அற்புதமான படங்கள், திருவிளையாடல், திருவருட்செல்வர், தமிழும் தேசியமும், என்னங்க நம்முடைய ஏபி நாகராஜன் ஐயாவுடைய படத்தில் ரொம்ப அற்புதமாக வந்தது அதெல்லாமே. திருமால் பெருமை, எவ்வளோ நல்ல படங்கள் அதெல்லாம். இன்றைக்கும் நம்ம குடும்பத்தோடு போய் பார்க்க முடியும். கந்தன் கருணை, சிவபெருமானாலே நமக்கு சிவாஜி கணேசன் தான், நக்கீரன்னாலே ஏபி நாகராஜன் தான் இல்லைங்களா. அந்த மாதிரி அற்புதமாக அப்படி திரைப்பட உலகத்தில் ஒவ்வொரு காலகட்டத்தில், ஒரு காலகட்டத்தில் ரொம்ப சண்டை காட்சிகள் நிறைந்த படங்கள் வெற்றி பெறும், ஒரு காலகட்டத்தில் பக்தி படங்கள் வெற்றி பெறும், அப்புறம் குடும்ப கதைகள் வெற்றி பெறும். இப்போ சமீப காலமாக திரைப்பட உலகத்தில் நிறைய மாற்றங்கள், ஜாதிய மையமாக வச்சு படம் எடுக்கிறது, அது மாதிரியெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தத்துவங்கள், அதில் நம்பிக்கை, அந்த கருத்துக்களில் ஈடுபாடாக இருக்காங்க. நம்முடைய திரு வீரமுருகன் அவர்கள், அவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய எங்கள் மிலிட்ரிக்காரர் இல்லைங்களா, அதே மாதிரி குருமூர்த்தி, நம்முடைய கன்னியாகுமரி குமார் அவர்கள், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாம் ஒரு டீம். ரொம்ப நல்லா அந்த கிடுகு படத்தை அவர்கள் அற்புதமாக தயாரித்தார்கள். பெரிய போராட்டத்திற்கு பிறகு அது ரிலீஸ் ஆனது. அவர்களை ஆதரிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் இப்போ சில படத்துக்கெல்லாம் அவங்களுக்கு அவங்களே ப்ரொமோஷன் பண்ணிக்குவாங்க என்னங்க, அதுக்குன்னு ஒரு ஜாதி வளையத்தை உருவாக்கிறாங்க, அதுக்குன்னு ஒரு மீடியா வளையத்தை உருவாக்கிறாங்க, அவங்களுக்கு அவங்களே ப்ரொமோஷன் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம வீரமுருகன், நம்முடைய இந்த திரைப்பட குழுவினருக்கெல்லாம் யார் ப்ரொமோஷன் பண்ணணும், நம்ம தான் ப்ரொமோஷன் பண்ணணும். அதனால தான் நம்மளே இப்படி வந்து இந்த மாதிரி இப்படி ஒரு நல்ல, நாம் எல்லோரும் இவங்களுக்கு ஆதரவு. ஏன்னா இந்த படத்தில் எடுத்தோன்னா அற்புதமாக பக்தி பாடல் போட்டாங்க. உண்மையிலே ரொம்ப நல்ல பாடல், பக்தி பாடல். அந்த பக்தி பாடல் முடிஞ்ச உடனே இந்த படத்தில் வர்றது எல்லாமே, இப்போல்லாம் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டா புரட்சி இல்லைங்களா, கடவுளை கிண்டல் கேலி பண்ணால் புரட்சி, எல்லாம் கைதட்டி சிரிப்பாங்க, அது அப்படியெல்லாம் பண்ணால் தான் அந்த படம் ஓடுங்கிற மாதிரியெல்லாம் இப்போ நிறைய அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பக்தி பாடலோட இந்த பாடல் கேட்டோம், ரொம்ப நல்லா இருந்தது. அந்த படத்தில் காட்சி அமைப்புகள் இதெல்லாம், இது ஒரு முன்னோட்டம் தானே. இந்த பாடல் காட்சியை வைத்துக்கொண்டு முழுமையாக இந்த படத்தை நாம் மதிப்பீடு செய்ய முடியாது, ஆனால் அண்ணன் மதிப்பீடு பண்ணியிருக்காரு, நல்லா இருக்கு. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சோக பாடல், அதனை தொடர்ந்து இந்த படத்தில் வரக்கூடிய நம்முடைய தீபா அம்மா பேசின வசனங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. உனக்கு யாரை தெரியும், எங்களுக்கு மருது சகோதரர்களை தெரியும், முத்துராமலிங்க தேவரை தெரியும் இல்லைங்களா, எங்களுக்கு பெருந்தலைவர் காமராஜரை தெரியும், வீரன் அழகு முத்துக்கோனை தெரியும், இதெல்லாம் இவங்களையெல்லாம் தமிழ்நாடு தெரிஞ்சுக்கணும். இவங்களையெல்லாம் வெறும் சாதி தலைவர்களாக தெரிஞ்சுக்க கூடாது, இவங்கெல்லாம் சாதித்த தலைவர்கள். இப்போ தமிழ்நாட்டில் ஐயா முத்துராமலிங்க தேவர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு மட்டும்தான் தலைவர் நினைச்சிட்டு இருக்காங்க, கிடையாது. அவர் நேதாஜியினுடைய சீடர், அவர் சுதந்திர போராட்ட வீரர், தேசியம் எனது உடல், தெய்வீகம் எனது ஆன்மா, இப்படி வாழ்ந்தவர். தென்னாட்டு விவேகானந்தர், தென்னாட்டு போஸ் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட இந்த மண்ணின் மைந்தர்கள், இந்தியாவுக்கே வழிகாட்டியவர்கள், சுதந்திர போராட்ட வீரர்கள், அவங்களெல்லாம் ஒரு ஜாதி வளையத்தில் அடைக்கிறாங்க. மருது சகோதரர்கள், ஜம்புத்தீவு பிரகடனத்தை வெளியிட்டவங்க, இந்தியாவில் இந்தியா சுதந்திரம் அடைய வேண்டும், பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு எதிராக வார், ஜம்புத்தீவு பிரகடனத்தை வெளியிட்டவர்கள். அதே மாதிரி வீரன் அழகுமுத்துக்கும், பெருந்தலைவர் காமராஜர், ரெண்டு முறை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர், ரெண்டு பிரதமரை தேர்ந்தெடுத்த தலைவர், தேசிய தலைவர், தியாகச்சோழர் காமராஜர். ஆனா அந்த காமராஜர் தான் ஏதோ ஒரு, இவங்கெல்லாம் ஜாதி தலைவர்னா அப்ப யார் தான் தமிழர் தலைவர்னு பாத்தீங்கன்னா அது வேற ஆள சொல்றாங்க, அவன் தமிழனே கிடையாது, புரியுதுங்களா. இவங்க எல்லாம் சுத்த தமிழர்கள், தேசிய தலைவர்கள், தமிழர் தலைவர்கள். இவங்க இவங்களையெல்லாம் ஜாதி தலைவர்கள் வட்டத்துக்குள்ள அடைக்கிற முயற்சி இருக்குது, அது இல்லை, இவர்களெல்லாம் தேசிய தலைவர்கள் என்கின்ற அந்த கருத்தை கொண்டவர் தான் நம்ம வீரமுருகன். இந்த படத்தை, இந்த படக்குழுவினர் இவங்க எல்லாருமே, இது ஒரு முக்கியமான சிந்தனை. அம்பேத்கர் வந்து ஒரு ஜாதி தலைவரா அப்படி சுருக்கிட்டு இருக்காங்க, கிடையாது. அம்பேத்கர் ஒரு தேசிய தலைவர், இந்த நாட்டுக்கு தலைவர் அவர், ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு மட்டும் தலைவர் கிடையாது. இத்தகைய எண்ண ஓட்டங்களை, இத்தகைய குறுகிய மனப்பான்மையை முறியடிக்க வேண்டும். தமிழ்நாட்டிலே இறை நம்பிக்கை அப்படின்னா அதை யார் வேணால் கேலி பண்ணலாம், அது ஒரு குறிப்பிட்ட நம்முடைய இந்து சமய கடவுள்னா யார் வேணால் கேலி பண்ணிக்கலாம்.
அது மாதிரியான ஒரு சூழல்கள் இருக்கிறது. அந்த சூழலையெல்லாம் மாற்றியமைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள் இங்கே எல்லாம் குழுமி இருந்து ஒரு நல்ல முயற்சி, இந்த முயற்சியை எடுத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு இவங்களுடைய ஆசீர்வாதம்லாம் கிடைச்சது, இவங்களுடைய ஒத்துழைப்பு, இவங்களுடைய பாராட்டுரைகள் கிடைத்ததே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். என்றும் உங்களோடு நான் இருப்பேன். இந்த திரைப்படம் வெற்றி பெற வேண்டும், மக்கள் மத்தியில் போய் சேரணும். கடந்த முறை நீங்கள் எடுத்த படம் பெரிய அளவில் நம்ம சமூக ஊடகங்கள் மூலமாகத்தான் கொண்டு போய் ரீச் பண்ண முடிஞ்சுது. இந்த முறை நாம் எல்லா இடங்களிலும் இந்த படம் போய் சேரணும். மக்கள் மத்தியில் இது பெரிய வரவேற்பை பெறும். நீங்கள் நல்ல விதமாக இந்த திரையுலகத்திற்கும் நீங்கள் பெரிய அளவிலே வலு சேர்ப்பீர்கள். உங்களுக்கும் புகழ் கிடைக்கும், இந்த மக்களுக்கும் நல்ல கருத்துக்கள் கிடைக்கும். நீங்கள் வெற்றியடைய அண்ணாமலையாரை வணங்கி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.